Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ரவா லட்டு. தீபாவளி ஸ்பெஷல் ரவா லட்டு தாங்க பார்க்க போறோம். ரொம்ப சீக்கிரமா சட்டுன்னு செஞ்சலாம், ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. ரொம்ப சாஃப்டா எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து ரவா லட்டு செஞ்சு ஹார்ட் ஆயிடும் சொல்லியிருக்காங்க, பட் ஹார்டே இல்லாம நல்ல சாஃப்டா ஜூசியா எப்படி ரவா லட்டு செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 10 பீஸ் முந்திரி பருப்பை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. முழுசாக போட்டாலும் ஓகே தான், பட் முழுசாக போடும்போது பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிக்கும்போது உருண்டை கரெக்டாக வராது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக இல்லைனா 3 பீஸாக நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா உருண்டை பிடிக்க நல்லா ஈஸியாக வரும். முந்திரி பருப்பு வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நீங்கள் வந்து கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. திராட்சை, ட்ரை திராட்சை இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. பிளாக்காக இருந்தாலும் ஓகே, ஒயிட்டாக இருந்தாலும் ஓகே. திராட்சை வந்து நல்லா குண்டு குண்டாக உப்பி வர வரைக்கும் அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், திராட்சையெல்லாம் சூப்பராக குண்டு குண்டாக உப்பிடுச்சு. இப்போ வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு இது கூட 1 கப் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் ரவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு 2.5 மினிட்ஸ் இல்லைனா 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூப்பராக இந்த ரவையை வந்து நல்லா வறுத்துக்கணும். ரவை வந்து அடிப்பிடிக்கக்கூடாது, அதை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. நான் நார்மல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வந்துட்டு எப்போ அடிப்பிடிக்கும். மீடியம் ஃப்ளேம் இல்லைனா சிம்மில் கூட வச்சு நீங்கள் ஒரு 3 நிமிஷம் வறுத்துக்கோங்க. அப்போ தான் ரவை நல்லா வெந்திருக்கும். அது ஃப்ரை ஆகி ஒரு ஸ்மெல் வரும், அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்தாச்சு, பாருங்கள் கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ ஓரமாக வச்சுட்டு இன்னொரு பேனில் 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் சுகருக்கு 1/2 கப்பு இல்லைனா 1/2 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ இனிப்பு ஆட் பண்ணுறீங்களோ, சுகர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு. இப்போ 2 கப் சுகர் சேர்க்குறீங்கன்னா அதுக்கு வந்து 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணணும். அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. இது வந்து நல்ல பாகு பதத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை, பாதி பாகு பதத்துக்கு வரணும். நல்லா கொதித்த உடனே கையில் தொட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆயிலியாக ஸ்டிக்கியாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அவ்வளோதான், ஃபுல்லாக கம்பி பதத்துக்கு பாகு வரணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இது கூட வறுத்து வச்ச ரவையை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரவையை ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 1 நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வறுத்ததுலேயே வந்து ரவை வந்து சூப்பராக வெந்திருக்கும். இதில் வந்து வேகணுன்ட்டெல்லாம் கிடையாது. அதே மாதிரி என்ன தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இன்னும் போட்டு அதை ஃப்ரை பண்ணிவிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ரவா லண்டு வந்து ரொம்ப ஹார்டாயிரும். இந்த மாதிரி இந்த ரவை பார்த்திங்கன்னா ஜூஸியாக இருக்கு இல்லையா, இந்த ஜூஸியாக இருக்கிற ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் லைட்டாக அது சூடு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஆற விட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப கெட்டியாக ஹார்டாயிரும் ரவா லட்டு. ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த சக்கரை இதெல்லாம் நல்லா ரவை இழுத்துரும். பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குன்ட்டு. சூடாக தான் இருக்குது, பட் அந்த சூட்டோடையும் நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிடணும். லைட்டாக கையில் எண்ணெயும் நெய்யும் தடவிக்கோங்க. தடவிட்டு அதை எடுத்து சூடோடு அப்படியே எடுத்து உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ உருண்டை அந்தளவுக்கு நீங்கள் பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி பண்ணிங்கன்னா உருண்டை பிடிக்கும்போது நல்லா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுங்க, அழுத்தி பிடிங்க. இல்லைன்னா கண்டிப்பாக உடஞ்சிரும். அதுக்குன்னு ரொம்ப அழுத்துனீங்கன்னா வந்து உடஞ்சிரும். எந்த அளவுக்கு அழுத்த கொடுக்கணும்னு உங்களுக்கு உருண்டை பிடிக்கும்போதே தெரியும். சூப்பரா உருண்டை வந்துருச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரவா லட்டு செமையா ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் நான் வந்து உருண்டை பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சாஃப்டான ஜூசியான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம். இதே ப்ராசஸில் இதே ப்ரொசீஜரில் கண்டிப்பாக செய்யுங்க. ரொம்ப சூப்பராக ஒரு ரவா லட்டு. இதை வந்து 1 வீக் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரவா லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.